ப்ரோஸ் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரோட்டோடைப்லேருந்து திஸ் இஸ் வினித். இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, செல்ஃப் லேர்னிங் மெத்தடில் நம்ம ஃபேஸ் பண்ணுற முக்கியமான 6 ப்ராப்ளம்ஸை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் 100K கோடிங் சேலஞ்ச் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் இருக்கிற ஒரு ப்ராப்ளம்ஸ். அதேமாதிரி நம்ம ப்ரோகாம்ப்லேயே நம்ம இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிற மெத்தட் தான் நம்ம ப்ரோகாம்ப்லேயே ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால, அங்கே ஃபேஸ் பண்ண சில ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படிங்கிறத எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு பர்சன் செல்ஃப் லேர்னிங் மெத்தடில் படிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஃபேஸ் பண்ணுற முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் செல்ஃப் மோட்டிவேஷன். அதாவது நம்ம ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோடிங் படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, தர தர தரன்னு ஒரு நாள் வேலை செய்வாங்க, அதுக்கப்புறம் அது அப்படியே ட்ராப். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாத உடனே நம்ம என்ன பண்ணுவோம், மோட்டிவேஷனல் வீடியோஸாக பார்ப்போம், எடுத்து ஸ்டேட்டஸ் வைப்போம், ஸ்டோரி போடுவோம், எல்லாம் பண்ணுவோம். அது ஒரு 2 நாளைக்கு இருக்கும். அந்த 2 நாள் முடிஞ்சாலும் மறுபடியும் என்ன ஆயிரும், அப்படியே கீழே ட்ராப் ஆயிரும். ஸோ இது அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறத நமக்கு யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நாமே கொடுக்குறதா செல்ஃப் மோட்டிவேஷன். ஓகேவா? இதை நம்ம வேறு யார்கிட்டையும் எதிர்பார்க்கவும் முடியாது. நம்மளை அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கு புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயம் எனக்கான தேவை, இதை நான் எனக்காக தான் நான் தொடங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது ஈஸியாக பண்ணுறதுக்கான ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிசல்ட் லெவலில் ஒரு எண்டு ப்ராடக்ட்டில் எண்ட் ரிசல்ட் இதுதான் இருக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம கோடிங் படிக்கிறத பற்றி தான் நம்ம அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால அதை வச்சே சொல்லுங்கள். 100K கோடிங் சேலஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்தோன்னே என்ன சொல்லுவோம்னா, இந்த ப்ராப்ளமை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது என்னன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் பண்ணி பார்ப்போம். இது ஐடி ஃபீல்டுலேயே இருக்கிற ஒரு விஷயம் தான். நமக்கு அந்த மோட்டிவேஷன் போகும்போது அப்படின்னா, நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சரி பண்ணுறதுக்காக ஒர்க் பண்ணுவோம். அப்படி தான் ஐடி ஃபீல்ட்ஸ்லேயும் எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்னா, இப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன், அந்த ப்ராஜெக்ட்டை முடிங்க, அந்த ப்ராஜெக்ட்டை முடிக்கணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, அதில் நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஆயிருவீங்க, நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஒர்க் பண்ணுவீங்க. 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் ஐடி ஃபீல்டில் கரியர் செட் பண்ணுறதுக்கான எல்லா டுட்டோரியல்ஸும் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் பார்த்து படிக்கிறப்போ எப்படி உங்களுக்கு டவுட்ஸ் வரும், இந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு ஃப்ரீ 1 மந்த் சப்போர்ட் நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். அது வேணும்னா நம்ம brototype.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு டெலகிராம் குரூப்புக்கு ரீடைரக்ட் ஆவீங்க. அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் தமிழ்லேயோ இங்கிலீஷ்லேயோ சாட் பண்ணியோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியோ நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆன்லைனில் வீட்டில் உட்காந்து படிக்கிறப்ப கான்சென்ட்ரேட் பண்ண முடியாதவங்களுக்கு, இங்கே வந்து நம்ம டீம் கூட நம்ம ஹப்ல உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுற ப்ரோகாம்ங்கிற ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. இந்த ப்ரோக்ராம் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம வெப்சைட் விசிட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களாக இருந்தாலும் ஐடி ஃபீல்டில் கரியர் பில்ட் பண்ணணும்னா, நம்ம இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நம்பர்லையும் காண்டாக்ட் பண்ணுங்கள். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் ஐடியா போட் த டாபிக். அதாவது அந்த டாப்பிக்கை பற்றி ஒரு ஐடியாவே இருக்காது. இப்போ சாஃப்ட்வேர் டெஸ்டிங் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் அதில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ நான் வந்து அதில் இப்போ ஆண்ட்ராய்டு டெஸ்டிங் இதில் படிக்கிறேன், இல்லை நான் பைத்தன் படிக்கிறேன், இல்லை ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைத்தன் ஜாவா அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நான் படிக்கிறேன் அப்படின்னா, அது எப்படி யூஸ் ஆகும், எதுக்கு யூஸ் ஆகும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஆங்குலர் அப்படிங்கிறத நான் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, ஆங்குலர் எதுக்காக யூஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை நான் தெரிஞ்சுக்கிட்டால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நம்ம படிக்கிற விஷயத்தை பற்றி ஒரு தெளிவான நாலேஜ் இல்லை அப்படின்னாலே நமக்கு அது படிக்க தோணாது, புரியுதுங்களா? ஸோ அதை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாலே, அதை நோக்கி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட லேர்னிங் மெத்தடை நீங்கள் மாற்றிக்கலாம். அதை நான் இப்படி படிக்கிறேன், இந்த விஷயத்தை முதல்ல கற்றுக்கிறேன், இதை முதல்ல கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிப்பீங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்படி ரிசர்ச் மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சிம்பிளான கான்செப்ட் இருக்குது, அனாலிசிஸ் இஸ் ஈக்குவல் டு பேராலிசிஸ் அப்படின்னு. சும்மா அனலைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம எப்படி நார்மலாக பேரலைஸாக இருக்குமோ, அந்த மாதிரி அந்த இடத்துல எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே தான் இருப்போம். ஸோ அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறது மட்டும் இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், அதை கற்றுக்கங்க, அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணுங்கள். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேக் ஆஃப் கைடன்ஸ். நம்ம இப்போ இதை பற்றி தான் படிக்க போகிறோம் அப்படிங்கிறது முடிவு பண்ணால், அது எப்படி படிக்கிறதுன்னு தெரியாது, எங்கே படிக்கிறதுன்னு தெரியாது, இந்த மாதிரியான ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது தான் நமக்கு கைடன்ஸுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, மென்டார் அப்படிங்கிற ஒருத்தங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மென்டார் யாராக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபீல்டுலேயே ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பர்சனாக தான் நீங்கள் மென்டாராக செலக்ட் பண்ணணும். அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. நீங்கள் நெட்ஒர்க்கிங் ஈவெண்ட்ஸ் போகலாம், இல்லை பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் லிங்க்டின் அந்த மாதிரியான விஷயங்களை அவங்களை கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்ககிட்டருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். இப்படி நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கும் போது சும்மா எடுத்தோன்னு போய் அவங்ககிட்ட கற்றுக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 100K கோடிங் சேலஞ்ச் மாதிரி சேலஞ்சஸ் ஏதாவது முதல்ல முடிச்சிருக்கணும். அந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது பண்ணி இருக்கணும். அதை பண்ணி இருந்தால் தான்
அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க முடியும், இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், இதை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு ஏதாவது எனக்கு இதுக்கு ஐடியா கொடுங்க, இல்லை இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இந்த விஷயம்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன், நீங்கள் எதாவது சஜஷன் கொடுக்குறதுனா கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட சஜஷன்ஸ் நீங்கள் வாங்கலாம். இப்படி ஜென்ரலாக ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணி தான் நீங்கள் ஒரு மென்டாரை உங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம சேனலே நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, ஹாய் அப்படின்னு மெசேஜ் அனுப்புவாங்க, திருப்பி நம்ம ஹாய் அப்படின்னு சொல்லுவோம், அவங்க மறுபடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புவாங்க, நம்ம அதுக்கு மறுபடியும் ஹாய் என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஹலோ அப்படின்னு மெசேஜ். இப்படி இந்த மாதிரி கண்டினியூஸாக இப்போ மெசேஜ் போடுறீங்க அப்படின்னா அது பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நம்ம சேனலுக்கு நான் சொல்ல, இந்த இதுவே நீங்கள் லிங்க்டின்ல பண்ணுறீங்க அப்படின்னா அவன் நிறைய வேலையோடு இருப்பான், அவன் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவனோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தலைவர், நீங்கள் அவங்ககிட்ட பேச்சுமா ஹாய் ஹலோ ஹாய் ஹலோ ஹாய் ஹலோன்னு அனுப்பி விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கைட் பண்ணுங்கிற மனசே விட்டுருவோம். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா நான் இந்த மாதிரி இது பண்ணிகிட்ருக்கேன், நான் இது பண்ண போகிறேன், எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இல்லை கைட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியாஸ் கொடுப்பாங்க, அந்த ஐடியாஸை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி மட்டும் பண்ணால் போதும். அப்போ இந்த கைடன்ஸ்க்காக நம்ம சொல்கிற மூணு விஷயங்கள் என்னென்னா, உங்கள் ஃபீல்டுலேயே ஒரு மென்டாரை செலக்ட் பண்ணுங்கள், சும்மா அந்த மென்டாருக்கு சும்மா டவுட் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்காதிங்க, டவுட் மட்டும் கேட்டுக்கிட்டே அவங்களை இது கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, அவங்களை இரிட்டேட் பண்ணாதீங்க. மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அங்கேருந்து வாங்குறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்கவும் செய்யணும், சும்மா அவங்ககிட்டருந்து நம்ம ஹெல்ப் வாங்கிக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நான் இதெல்லாம் விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள், நானும் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணுமா இல்லை ஏதாவது அசிஸ்ட் பண்ணி தரணுமா, உங்களுக்கு இன்டர்ன் மாதிரி ஏதாவது நான் பண்ணணுமா, நான் உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்ப் வாங்குறது மட்டும் இல்லாமல் ஹெல்ப் கொடுக்கவும் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப மியூச்சுவலாக நல்லா போகும். செல்ஃப் லேர்னிங் பண்ணுறதுல நாலாவது ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமான பிரச்சனை, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். நம்ம வீட்டில் செல்ஃப் லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்துருப்போம், நம்ம படிக்க ஆரம்பிச்சிருப்போம், அப்படியே அது போய்கிட்டே இருக்கும், திடீர்னு என்ன ஆகணும் வீட்டுக்கு யாராவது வருவாங்க, நம்ம அப்போ தான் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காரோம். அப்போ வீட்டுக்கு யாராவது வருவாங்க, இல்லை வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த கடைக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும், இந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை அந்த இடத்துல ஃபோக்கஸ்டாக உட்காரவே விட மாட்டாங்க, இங்கே ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி எதுவுமே இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, வச்சா வாடா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்பிள் சொல்யூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் போய் உட்காந்து படிக்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய கோஒர்க்கிங் ஸ்பேசஸ் இருக்கும், எல்லா சிட்டிஸ்லேயுமே கோஒர்க்கிங் ஸ்பேசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோஒர்க்கிங் ஸ்பேசஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு சீட் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கலாம், அந்த ஒரு சீட்டுக்கு ஒரு மினிமல் எக்ஸ்பென்ஸ் ஆகும், அந்த எக்ஸ்பென்ஸ் நீங்கள் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கோர்ஸ் படிக்கிறது கூட கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ரோ கேம்பே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு இடத்துல நம்ம ப்ரோ கேம்ப் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, கோஒர்க்கிங் ஸ்பேசஸில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க அங்கே வராங்க அப்படின்னா, அவங்க அந்த கோஒர்க்கிங் ஸ்பேசஸில் வந்து தான் படிக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோஒர்க்கிங் ஸ்பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற கம்பெனிஸில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கூட உங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி, நம்ம முன்னாடி சொன்னோம் இல்லையா, இந்த கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி, இந்த கைடன்ஸ் கிடைக்கிறதுக்கு அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குன்னா, நீங்கள் அங்கே யாரையாவது கனெக்ட் பண்ணலாம், அவங்ககிட்ட ஏதாவது கற்றுக்கலாம், அப்படியே நெட்ஒர்க்கிங் அவங்க இல்லை, நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருப்பீங்க, அங்கே வரவங்க வேறு ஏதாவது ஒர்க் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்குள்ள ஒரு ப்ரொஃபஷனல் கனெக்ஷன்ஸ் வரும், அந்த கனெக்ஷன் வந்தோம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த விஷயம் ரிலேட்டடாக ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் அவங்ககிட்ட போவீங்க. அதேமாதிரி அவங்களுக்கு ஏதாவது உங்கள் ஃபீல்டு ரிலேட்டடான ஹெல்ப் வேணும் அப்படின்னா உங்ககிட்ட வருவாங்க. இப்படி தான் நீங்கள் கனெக்ஷனாக டெவலப் பண்ணுறது, நெட்ஒர்க்கிங் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. நம்ம ஒன்று சொல்லும்போது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் கிட்ட பேசும்போது ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ண சினாரியோஸை பற்றியெல்லாம் சார் பேசுவார். அப்போ சார் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஐடியாலஜி கொண்டு வந்து, இந்த செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிற ஐடியாலஜி கொண்டு வரும்போது அது ஏன் ஆன்லைன் கிளாஸஸாக கொடுக்காமல் ஆஃப்லைனில் நம்ம இடத்துல வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த செல்ஃப் லேர்னிங் மெத்தடுக்கு இது பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைனில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருந்து படித்தவங்க பாதி பேர் நின்றுட்டாங்க, பாதி பேர் அதை கிளியர் பண்ண முடியல. ஆனால் அந்த கோஒர்க்கிங் ஸ்பேசஸில் வந்து படித்தவங்க ஒரு ப்ரொஃபஷனலிசம் அவங்கக்கிட்ட க்ரியேட் ஆக ஆரம்பிச்சது. அந்த இடத்துல எல்லாருமே ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க அப்படிங்கும்போது, அங்கே வர்றவங்களும் ப்ரொஃபஷனலாக தான் வருவாங்க. ப்ரொஃபஷனலாக வருவாங்க, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் என்விரான்மெண்ட்டில் அவங்க எப்படி ஒர்க் பண்ண, 9:00 வந்தாங்கன்னா ஒரு ஒர்க் முடிக்காமல் அவங்க எப்படி வெளியே போக மாட்டாங்களோ, அதேமாதிரி மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் உட்காந்து கண்டினியூஸ் அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. இப்படி தான் நம்ம ப்ரோகாம்பில் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் சீக்கிரம் கற்றுக்கிறாங்க. ஒரு 7 months பீரியட்குள்ளே எல்லா விஷயத்தையும் அவங்க கற்றுக்கிறாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அவங்க இந்த டிஸ்டர்பன்சஸ் இல்லை டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கோஒர்க்கிங் ஸ்பேசஸில் வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கும் சஜஷன் கொடுக்குறேன் அப்படின்னா, வீட்டில் நீங்கள் இப்போ உட்காந்து படிக்க பார்க்குறீங்க, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா, உங்கள் சிட்டியில் கோஒர்க்கிங் ஸ்பேசஸ் இருக்கும், அந்த கோஒர்க்கிங் ஸ்பேசஸில் போய் உங்களுக்குன்னு ஒரு இடத்த மட்டும் ஒரு மந்த்துக்கு எடுத்து அந்த இடத்துல போய் உட்காந்து படிங்க, உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரவே வராது. அப்போ நீங்கள் இன்னும் ஃபோக்கஸ்டாக படிக்கணும். செல்ஃப் லேர்னிங் மெத்தடில் நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டவுட். இது ஒரு பெரிய பிரச்சனை தான். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஆரம்பிக்கிறது ஆரம்பிச்சுட்டு
கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டுருப்போம். போயிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தோணும், என்னடா எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அது அப்படியே தான் இருக்குது, நம்ம எதுக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளால இதெல்லாம் முடியாது அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நம்ம வந்துடுவோம். ஸோ இப்படி தான் என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், அந்த விஷயத்த ட்ராப் பண்ணிடுவோம். ஆனால் அவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற அந்த விஷயம் அதில் இல்லாமல் போயிடும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு காமனான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். இப்போ நம்ம தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிற சினாரியோவில் கொஞ்சம் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த செல்ஃப் டவுட்டும் வருது. செல்ஃப் மோட்டிவேஷன் குறையும் போது தான் செல்ஃப் டவுட் அப்படிங்கிற விஷயமும் வருது. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ப்ரோ கேம்பில் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார். அந்த ஸ்டூடெண்ட் என்னென்னா, நல்லா தான் பண்ணுவார், நல்லா தான் படிப்பார், ஃபிமிகேஷன்லாம் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிட்டார். ஸோ ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் ஒரு கொஞ்ச நாள் போனோன்னு எனக்கு இது கரெக்டாக வருமானு தெரியல, ஆனால் இதை பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தார். அப்படி கன்ஃபியூஷனில் இருக்கும்போது என்னென்னா, சாரை கூப்பிட்டு பேச, சார் அந்த பர்டிகுலர் ஆஃபீஸ் போகும்போது சார் கிட்ட டேரெக்டாக போய் இந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை சார் எனக்கு இது ஓகேவா வருமானு தெரில, நான் இது படிக்கிறது எனக்கு ஐடியா இல்லை, என்ன பண்ணுறதுன்னு ஐடியா இல்லை, இப்போ அதை பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு சரியான ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போ சார் சிம்பிளாக என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சரி உனக்கு இப்போதைக்கு நீ அடுத்து என்ன பண்ண போகிறங்கிற ஐடியா இல்லை, நீ என்ன பண்ணுற, இந்த மாதத்துக்கு நீ எப்படி உன்னோட கோவர்க்கிங் ஸ்பேஸுக்கு ரெண்ட் கட்டிட்டல, இன்னொரு ரெண்டு வாரம் இருக்குது இந்த மாதம் முடியறதுக்கு, அந்த ரெண்டு வாரம் மட்டும் இருந்துட்டேன்னா நீ இப்போ போனனாலும் உனக்கு அந்த ரெண்ட் திரும்பி வர போகிறதில்ல, நீ சிம்பிளாக என்ன பண்ணுற அப்படின்னா, அந்த ரெண்டு வாரம் மட்டும் இருந்துரு, கொடுத்த ரெண்ட்டுக்கு இங்கே இருந்துரு, அதுக்கப்புறமும் உனக்கு இது ஓகேவாக வரல அப்படின்னு தோணுச்சுன்னா நீ படிக்க வேண்டாம், நீ இப்போ நீ உனக்கு கோடிங் வராது அப்படின்னு சொல்லி நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா, மறுபடியும் ஒரு ஈவெண்ட்காக அந்த பர்டிகுலர் ஹப் காலிகட் ஹப்பில் போகும்போது, இந்த ஸ்டூடெண்ட் நேராக சாரை பார்த்தோன்னு சார்கிட்ட வந்துட்டு, சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அன்றைக்கி வயசில் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சார் கேட்டிருக்காரு. என்ன என்னப்பா ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அப்போ சார் சார் இப்போ எந்த பிரச்சனை இல்லை சார், இப்போ நான் கம்ப்ளீட்டாக செட்டு, நான் இந்த கோடிங் இதை முடிச்சிருவேன், நம்ம கோர்ஸில் இந்த செவன் மந்த்ஸ் டைம் லைனை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் சொன்னார். ஸோ இது எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த செல்ஃப் டவுட் வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளை நம்ம புஷ் பண்ணணும். எங்கே அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம் இல்லையா, அட்லீஸ்ட் அதையாவது முடிப்போம் அப்படிங்கிறத புஷ் பண்ணலாம். நீங்கள் இப்போ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் பர்டிகுலர் விஷயத்தை பற்றி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த பாதியில் உங்களுக்கு அந்த செல்ஃப் டவுட் வருது அப்படின்னா, சரி இதை மட்டும் நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணிங்கனாலே போதும். இதை மட்டும் முடிச்சிடலாம் அப்படி நீங்கள் பண்ணி ப்ரொசீட் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது மேலே இன்ட்ரெஸ்ட் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த இது முடிச்சிருச்சு, இதை முடிச்சிட்டோம், அடுத்து இந்த ஒரு டாபிக் தான் சின்னதாக தான் இருக்குது, இதையும் முடிச்சாலும் இதையும் முடிச்சாலதையும் முடிச்சிடலான்னு சொல்லி நீங்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக முடிச்சிருவீங்க. இது கடைசியாக எப்போ உங்களுக்கு அந்த இது போகணும், ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இல்லை ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் சொந்தமாக நீங்கள் ரன் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா, அது வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் இதுதான் நமக்கு சரியான விஷயம் அப்படின்னு. ஸோ செல்ஃப் டவுட் வரும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா பார்க்க ஆரம்பிங்க, உங்கள் செல்ஃப் டவுட்லாம் காணாமல் போயிடும், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிடலாம். செல்ஃப் லேர்னிங் மெத்தடில் ரொம்ப பெரிய பிரச்சனையான ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, procrastination. procrastationனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை செய்யாமல் அதை தள்ளி தள்ளி வைக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த ஸ்கூல் காலேஜெல்லாம் படிக்கும்போது என்ன பண்ணுவோம், நமக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருப்பாங்க, அப்போதைக்கு அந்த சப்ஜெக்ட் ஒரு கிளான்ஸ் கூட பார்க்காம நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்து வச்சிருவோம். எக்ஸாம் வரட்டும், எக்ஸாம் வரும்போது படிச்சுக்கலாம், எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்குது, ஒரு மாதத்தில் படிச்சுக்கலாம், எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குது, ஒரு வாரத்தில் படிச்சுக்கலாம், இல்லை எக்ஸாமுக்கு முந்தின நாள் வந்துடும். அப்போ நம்ம என்ன சொல்லணும், நம்ம காலையில் எந்திரிச்சு படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதிடலாம். இதுக்கு பேர் தான் procrastination. இந்த விஷயத்தை நம்ம பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, procrastination பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் அந்த டாபிக் அப்படியே போயிடும், அந்த விஷயம் அப்படியே போயிருமே தவிர அதை நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நம்ம திரும்ப பண்ணவே மாட்டோம். ஸோ procrastination அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு டார்கெட் டைம் லைன் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 100K கோடிங் சேலஞ்சில் பார்த்தீங்கன்னா 10 வீடியோ இருக்குன்னா, இந்த 10 வீடியோவை நான் இத்தனை நாளுக்குள்ளே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, 10 நாளைக்குள்ள அந்த வீடியோ முடிக்கணும் ஆரம்பிச்சிங்கன்னா, 10 நாளைக்கு அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஃபிக்ஸட் டைம் லைன் எடுத்துக்கோங்க. நீங்கள் புதுசாக ஒரு டாபிக் கற்றுக்குறீங்களா, இந்த டாபிக் நான் வந்து ஒரு 3 hours நான் கற்றுக்குவேன், இல்லை ஒரு 4 hours நான் கற்றுக்குவேன், அது 4 hours நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இப்படி ஒரு ஃபிக்ஸட் டைம் லைன் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கனாலே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, procrastination அப்படிங்கிற விஷயமே இருக்காது, தள்ளி போடுறது அப்படிங்கிற விஷயமே இருக்காது. ஏன்னா இந்த டைம் லைன் இருக்குது, இந்த டைம் லைன்குள்ள நான் இதை முடிக்கணும் அப்படிங்கிற ஃபோக்கஸில் மட்டும்தான் நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்படி டிட்டர்மைண்டாக வேலை செய்யும்போது அந்த procrastination அப்படிங்கிறது வராது, அப்போ செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ செல்ஃப் லேர்னிங் அப்படிங்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணுறதுல இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் தான்.
இந்த பிரச்சனைகளை ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதை தாண்டி வேறு ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் செல்ஃப் லேர்னிங் மெத்தடில் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறதே நமக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதேமாதிரி செல்ஃப் லேர்னிங் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் என்னென்ன பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, நம்ம சொன்ன ப்ராப்ளம்ஸ் தாண்டி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை நம்ம சொன்ன ப்ராப்ளம்ஸே நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது மெத்தடில் நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க, உங்களை சால்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த விஷயங்களையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டெக் கரியர் ரிலேட்டடான கண்டென்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you, bye-bye.